நம்பி நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உருத்தாக்கிக் கொள்கிறேன். குஜராத்திலே நீதி மறுக்கப்பட்ட பில்கிஸ் மாணவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தியதோடு அந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளால் இந்த நாடு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்மிடையே நினைவு கூர்ந்து விடைபெற்றிருக்கிறார்கள். எல்லோருக்கும் கேட்கக்கூடும், தமிழ்நாட்டிலே 6 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முழங்குகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் அந்தந்த மாநில அரசுகளே விடுதலை செய்வதற்கான உரிமை இருக்கிறது என்றும் முழங்குகிறார்கள். ஆனால் இப்படி பேசுகிற அதே இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் குஜராத் மாநில அரசுக்கென்று இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட்ட 11 பேரை விடுவிக்க கூடாது, மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது ஏறத்தாழ ஒரு முரண்பாடான செய்தியாக இருக்கிறது என்று பல பேருக்கு கேள்விகள் எழக்கூடும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த கேள்வி நியாயமானதாக பட்டாலும் கூட அந்த கேள்வியில் நியாயம் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. தமிழகத்தில் இருக்கிற அப்பாவி தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். குஜராத்திலே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த பயங்கரவாதிகளை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ரெண்டிற்கும் வேறுபாடு உண்டு. இந்த வேறுபாட்டை கடைபிடிக்கக்கூடிய அரசுகளை நாங்கள் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே 6 தமிழர்கள் தமிழர்கள் என்பதனாலேயே சிறையில் இருக்கிறார்கள். இங்கிருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனாலேயே சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் மாறாக குஜராத்திலே பார்ப்பனர்கள் என்பதற்காகவே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் மிக முக்கியமான சாராம்சம். குஜராத்திலே 11 பாலியல் பலாத்கார பயங்கரவாதிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இவர்களை விடுதலை செய்யலாமா வேண்டாமா என்று குஜராத் மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது. அந்த குழுவிலே அங்கம் வகிக்கிற எல்லோரும் பிஜேபியை சார்ந்தவர்கள் அல்லது பிஜேபிக்கு ஆதரவான கருத்தை கொண்டவர்கள். பிஜேபிக்கு ஆதரவான கருத்தியலை கொண்ட அந்த குழுவிலே இருக்கிற கோத்ராவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள், போட்ட தகுந்தவர்கள், மரியாதைக்குரியவர்கள், எனவே இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கோத்ராவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார். இதே போன்ற ஒரு வழக்குதான் தமிழகத்திலே நடந்தது. கீழ வெண்மணியிலே மிக கொடூரமான முறையிலே அங்கிருக்கிற ஆதிக்க சாதி வெறியர்களால் தீ வைத்து 44 ஒடுக்கப்பட்டவர்கள் சாகடிக்கப்பட்டார்களே, கொலை செய்யப்பட்டார்களே. அந்த கொலை வழக்கை விசாரித்த நீதிபதி கூட இப்படி ஒரு கருத்தை சொன்னார். அந்த கொலை குற்றவாளி ஒரு உயர்ந்த சாதியை சார்ந்தவர். அவர் இந்த கொலையை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கீழவெண்மணி படுகொலை வழக்கிலே தீர்ப்பு சொன்ன நீதிபதி எப்படி இவர்களை விடுவித்தார்களோ அதை போலவே பார்ப்பனர்கள் என்பதனாலேயே இவர்கள் இப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி குஜராத்திலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த சாராம்சம் என்ன? அடிப்படையிலே மறைமுகமாக மனிதர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற தீர்ப்பு. மேல்சாதிக்காரர்கள் தவறிழைக்க மாட்டார்கள், பார்ப்பனர்கள் தவறிழைக்க மாட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்களா? அவர்கள் தீங்கிழைப்பவர்கள் தான். இஸ்லாமியர்களா? அவர்கள் தீவிரவாதிகள் தான் என்று ஏற்கனவே மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மூளை நமக்கு கற்பனைக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அந்த கற்பனத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு குஜராத்திலே இந்த பில்கிஸ்மான் வழக்கிலே குற்றம் சுமத்தப்பட்ட 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னார்கள்,
நிச்சயமாக இவையெல்லாம் செபுடன் காதிலே சங்கு உதை போல முடிந்துவிடும். ஏனென்றால் குஜராத்தை ஆளுகிற அந்த இந்துத்துவ கும்பை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நரேந்திர மோடி ஆண்டால் இன்றைக்கு நரேந்திர மோடியுடைய வகையராக இருக்கிற யோகி ஆண்டு கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியும் யோகியும் பிரித்து பார்க்க முடியாத இந்துத்துவ வெறியர்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே அவர்கள் விடுவிப்பார்கள் என்பதை தாண்டி அவர்களுடைய அந்த தீர்ப்பிலே நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும், இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பில்கிஸ் பான் அவர்களுடைய இந்த வழக்கிலே என்ன நடந்தது அதுதான் இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய செய்தி. ஏறத்தாழ 20 ஆண்டுகளை கடந்து விட்டது. புதிய தலைமுறை அடுத்த தலைமுறையாக உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு 2002 குஜராத்தில் என்ன நடந்தது, இந்துத்துவ பாசிச பயங்கரவாதிகள் என்ன செய்தார்கள் என்கிற வரலாறு இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 2002 எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டினார்கள், கோத்ராவிலே ஒரு ரயில் பட்டி ஏறுகிறது. அந்த ரயில் பட்டியிலே கர சேவகர்கள் எல்லாம் உலர்த்தப்படுகிறார்கள். அந்த ரயில் பட்டியிலே இருக்கக்கூடிய கர சேவகர்கள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி 2002 குஜராத் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவமாக மாறியது. ஆனால் அந்த கர சேவகர்கள் அமர்ந்திருக்கிற அந்த பெட்டி தீப்பிடித்து எரிந்தது எதனால் என்கின்ற செய்தியை இந்துத்துவ பயங்கரவாதிகள் கொண்டு செல்கிறார்கள். ஒரு இஸ்லாமியர் ஒருவர் இந்த ரயிலை நிறுத்துகிறான், ரயில் நிற்கிறது, ஏராளமான இஸ்லாமியர்கள் வந்து நம்முடைய கரசேவர்களை கொலை செய்து விட்டார்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துத்துவ சாமியார்களை கொலை செய்து விட்டார்கள் என்று செய்திகள் இங்கே பரப்பப்படுகிறது. இயல்பாகவே இந்துத்துவத்தினுடைய கூடாரமாக இருக்கிற குஜராத்திலே நம்முடைய இந்துத்துவ சாமியார்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொலை செய்து விட்டார்களா என்கின்ற அந்த ஆத்திரத்தை இந்துத்துவவாதிகளுக்கு தூண்டவிடப்பட்டதனுடைய விளைவாக 2002 குஜராத்திலே கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலைக்கு சமமாக இஸ்லாமியர்கள் மீதான இன வெறுப்பு சம்பவம் அரங்கேறியது. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது. ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட மசூதிகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. நீங்க சொன்னார்களே, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எனக்கு முன்னால் பேசிய சொன்னார்களே, இஸ்லாமிய பெண் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகவே நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற அந்த பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசுவை கொலை செய்கிற அளவிற்கு இந்துத்துவ பாசிச வெறி 2002 குஜராத்திலே அரங்கேறியது. அந்த பயங்கரவாதத்திலே சிக்குண்ட ஒரு அப்பாவி பெண் தான் பில்கிஸ் பானவர்கள். ரயில் பற்றி எரிந்திருக்கிறது, கர சேவர்கள் இந்த ரயில் பட்டியிலே இறந்து விடுகிறார்கள், அதற்கும் பில்கிஸ் பானுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ரயில் பட்டியிலே நடந்தது அந்த சம்பவம் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்ட கொலை அல்ல என்பது கூட பின்னாளிலே தெரிய வருகிறது. ஆனால் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டதுதான் என்று சொல்லி பொய்யான பரப்புரையை செய்து எத்தனை வன்முறைகளை 2002 குஜராத்திலே நடத்தினார். அந்த கலவரத்திலே தான் பில்கிஸ் பானவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு சிக்கிக் கொண்டார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த பயங்கரவாதிகள் என்று அவர்களை ஏன் சொல்கிறோம்? எத்தனையோ கொலைகள் நடக்கிறது, எத்தனையோ பேர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், எத்தனையோ பேரை அந்தந்த மாநில அரசுகள் விடுவிக்கிறார்கள். ஆனால் குஜராத்திலே இந்த வழக்கு அரிதிலும் அரிதான வழக்காக இருக்கிறது. பில்கிஸ் பானி என்கின்ற ஒரு அப்பாவி பெண்ணை இஸ்லாமிய பெண் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக கூட்டு பலாத்கார் இந்த வழக்கிலே 11 தான் தண்டனையில் இருக்கிறார்கள்.
Yang katanya, ini baru itu merpati lagi, ini kudut paril balakar itu senang. Anda kudut paril balakar itu sehingga bodi, ini kalau di Taiwan ini lama dikerahi, sulung oleh ke kucing akhir kerde, yang katanya Bilkis Pani ini kudut pati cahde, padina ini ber, Bilkis Pani ini kanmu nal kuli sehingga pata. Mundur bayar deh ane, Bilkis Pani ini dia kurang daya, kalah ini putih kondi, parang dalilnya, ilut potnya adis deh, mundur bayar deh kurang daya, kolai sehida kudurat sehel, udah fikir, entar nanti lah, udah nanti tuh nta, Bilkis Pani ini kita pot bayar deh, beran jirbat kor bayar deh, ayu mala kerpuri akhir kita pen, anda pendek kumunal, ayu mala kerpuri akhir kita anda pendek ini kerpuri deh. Abadi tanya rulpada padinaal beri, urai kurmati cahaya berkali kolej sejuk kahal eh, ya boleh beriye, urani di beli ispan beriye kurmati kerapat. Akhirnya dua ekor itu mandi, yaitu naya vanmu ikhlil beli ispan beriye, inde panil balik kimo balik, inde balik kile, yedo indu tuwa bayangkan awal hil padin orang ber, beli ispan beri kolej sejuk kahal. Kapal itu tergelar, padahal yang beri kolej sendiri tergelar. Ini adalah tanda, ini bayangkan wajah terkepinal, Gujarat arah sana memerintah ini. Inam beli pola agak jual beli berjalan, bukan Gujarat turun arah sana memerintah. Namu di mana kita tidak asyik beli. Anda ikut Gujarat tinggal di bahan ilmu dari cerah ini. Narendra Modi, anda ikut Gujarat turun ye, manila turun ye, amik ultra amik cerah ini. Amik sahwo. Iru barum sendir nadektiye, inda bayang darabat sendiran badai. Nani ke village support kata beriye terbayar kerana. Inda ini Narendra Modi, yero inda nanti meja anda rancangan anda cula perjalanan le. Apade ur bimbatte katia mekira le. Inda bimbatte udah ikat bandu bandu sonal. Narendra Modi, Gujaratte hari darabat. Adi Narendra Modi. India nanti hari kerap bodi, kurit pakai Narendra Modi, asyik polis play kerap bodi, nadenda bandulai kerja allah, nadenda kolai kerja allah, orang misal ini kami seramai itu misal istal, unmei leye, Hitler ini mana mereka masa mana pun Narendra Modi yang jenre, hari ke dalam beliye bermain bodi, India nanti yang panik bersih bermain.